வங்க கடலில் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் சென்னையில் பல இடங்களில் நில அதிர்வை உணர்ந்த மக்கள் கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக கார் ஓட்டுநர் கனகராஜின் சகோதரரிடம் விசாரணை ஒரு மணி நேரம் கேள்விகள் கேட்ட நீலகிரி போலீஸ் ஆப்கானிஸ்தானில் உள்ளவர்களை மீட்க வந்த உக்ரைன் விமானம் கடத்தப்பட்டதாக புகார் அடையாளம் தெரியாதவர்கள் ஈரானுக்கு கடத்திச் சென்றதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை குற்றச்சாட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினாவில் நினைவிடம் 39 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு புகழேந்தி தொடர்ந்து அவதூறு வழக்கில் ஆஜராக விலக்கு கோரிய ஓபிஎஸ் இபிஎஸ் மனு தள்ளுபடி செப்டம்பர் 14 ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் ஆணை தமிழக பாஜக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கே டி ராகவன் ராஜினாமா சர்ச்சைக்குரிய வீடியோ தொடர்பாக விசாரணைக்குழு அமைத்தார் பாஜக தலைவர் அண்ணாமலை பாராலிம்பிக்கில் தமிழகத்தின் மாரியப்பன் தேசிய கொடி ஏந்திச் செல்ல மாட்டார் கொரோனா அச்சுறுத்தலால் தனிமைப்படுத்தப்பட்டார் சேலம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டையில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேவை அறைவேன் என மத்திய அமைச்சர் நாராயணன் ராணே கூறியதாக புகார் மும்பையில் போராட்டம் நடத்திய சிவசேனா பாஜகவினர் இடையே மோதல் தடுப்பூசி போடாத ஆசிரியர்களுக்கு வகுப்பறையில் அனுமதி இல்லை செப்டம்பர் 1 பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு